ஜோர். உலகெங்கும் உள்ள காவி சொந்தங்களுக்கு சான்றிலியனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தேசத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு தேசபக்தர்னு சொல்லலாம், ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்லலாம், ஒரு இறை பக்தர்னு சொல்லலாம், கோயம்புத்தூரை சார்ந்த திரு பூரி கமல்ஜி. தனது வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா தேசப்பணிக்காகவே அர்ப்பணித்தவர். இவர் ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங்கத்தில் முதல்ல தேசபக்தியோட நம்ம தேசத்துக்காக பாடுபட்டார். அப்புறம் இந்து முன்னணியில் தன்னோட களப்பணியை ஆரம்பித்தார். இன்றைக்கி பாஜகவோட அகச்சிறந்த தொண்டனாக இருந்து களப்பணி செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி கள நிலவரம் அரசியல் எப்படி இருக்குங்கிறத அண்ணன் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கண்ணா. இன்றைக்கி பிஜேபி தான் இன்றைக்கி இல்லை எந்த சேனல் எடுத்தாலுமே தலைப்பு செய்தியாக இருக்குண்ணே, அதுவும் எஸ்பெஷலி கோயம்புத்தூர். ஏன்னா அண்ணாமலை நான் நினைக்கிறதுனால நீங்கள் களத்தில் பார்த்துட்டுருக்கிறப்ப எப்படி இருக்குண்ணே தொகுதியெல்லாம்? இல்லை, பாரதிய ஜனதாங்கிறது வந்து ஒரு இந்துத்துவ அரசியல்வாதி மட்டும் கிடையாது. பாரதிய ஜனதாங்கிறது இந்த மக்கள் சார்ந்த ஒரு கட்சி. இது முதல்ல நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும், முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆன்மீகம் பூமி இது. அதனால் ஆன்மீக பூமிங்கிறது வந்து இருக்கிற இடத்துல எங்கெங்கே ஆன்மீகம் செலுத்தியிருக்கிறதோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா செலுத்தியிருக்கும். அது உங்களுக்கு தெரியும், கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகள் வலுவான இருந்த இடம் தான் இதெல்லாம். ஏன் அந்த கொள்கைகளெல்லாம் மாறுபடுது? அந்த கொள்கை மாறுபடுறதுக்கான காலம் வந்துருச்சு. அதனால் பாரதிய ஜனதா ஒன்று வருது. பாரதிய ஜனதா என்ன அப்படின்னா ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வலு, ஒரு பலம், ஒரு சக்தி, தேசத்தை ஒன்றாக சேர்த்தக்கூடிய ஒரு கட்சி. அது கோவை மாவட்டத்தில் வலுவாக இருக்குது. நிறைய நிறையா பலிகள் கொடுத்துருக்குறோம், நிறையா தியாகம் பண்ணியிருக்கிறோம். இதனால் இந்த கட்சி இப்போ வலுவாக இருக்குது. இப்போது நிறைய பலிகள் கொடுத்துருக்கோன்னு சொன்னீங்க, நிறைய பலிகள் கொடுத்துருக்கோங்கிறத விட மக்கள் மனசில், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மனசில் பாரதிய ஜனதா மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கிறதுக்கான காரணம் என்னவோ நினைக்கிறீங்க? இல்லை, உண்மைத்தன்மையை வந்து இனி மக்கள் உணரலைன்னு அர்த்தம். அதாவது உண்மைத்தன்மையை உணர்ந்துட்டாங்கன்னா மக்கள் இதை பற்றி இந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாயையான ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் திராவிட சித்தாந்தம் உள்ளக்கூடிய மீடியா தான். அதில் திருப்பி 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 பாரதிய ஜனதாவை தவறாக சித்தரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல, அது ஒரு வலுவான தேசிய கட்சி, ஒரு தேசிய உணர்வு இருக்கிற கட்சி. எல்லா மக்களையும் ஜாதி மதம் மொழி கிளி வேறுபாடுகள் இல்லாமல் அது ஒரு நல்ல வலுவான ஒரு கட்சி. அது அதை உணர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும். படித்தவங்க நிறையா வரணும், நிறையா சிந்திக்கணும். அப்போ வந்துட்டால் நம்ம ஆட்டம் அந்த நிலைப்பாடுகள் மாறிடும். நீங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊடகத்துறையினால தான் இதுமாரி நடக்குதுன்னு. நீங்கள் இன்றைக்கி ஊடகத்துறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது, என்கிட்ட செல்ஃபோன் இருக்குது. இப்போ நம்மளே நம்மளுடைய சோஷியல், அதாவது சோஷியல் மீடியாஸில் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ மக்களுக்கு வந்து அது எல்லாமே ஈஸியாக ஷேர் ஆகிடுதுல்லண்ண, அப்படி இருந்து ஊடகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஊடகத்துறையில் நீங்கள் இன்றைக்கி நிறையா விஷயம் பார்த்தீங்கன்னா நாடகங்கள் பார்க்குறது, நீங்கள் நிறையா சேனல் பார்த்தீங்கன்னா சன் டிவி சார்ந்து தான் இருக்குது. அப்போ அந்த சன் டிவியே ஒரு 10 குரூப் இருக்கிறாங்க. அவங்க அந்த 10 குரூப்பும் வந்து மேலே மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நலத்திட்டங்களை கீழே கொண்டு வரலாம். அப்போ மேலே ஒரு 10 வருஷமாக பாரதிய ஜனதா ஒரு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபா, அதாவது சும்மா தராங்க. ஒரு 3 லட்சம் ரூபாங்கிறது ஒரு வீடு கட்டுறதுக்கு சும்மா தராங்க, அது மத்திய அரசு தருது. ஆனால் தமிழகத்தில் அது போய் சேரலை. பட்டி தொட்டியெல்லாம் பணம் போய் சேர்ந்துருச்சு, ஆனால் இவங்க கொடுத்தாங்கிறது விஷயம் போல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கட்டுறதுக்கு 60,000 ரூபா தராங்க. இது இந்த மீடியா வந்து வெளியே கொண்டு வரலாம். கண்டிப்பாக மீடியா வெளில கொண்டு வரலண்ணே. ஆனால் இங்கே இருக்கிற பாஜகவோட காரியகர்த்தர்களும் இந்த இந்துத்துவவாதிகளும் அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் இல்லையா? இப்போ அவங்களும் சரியாக செயல்படலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி கிடையாது. நமக்கு வந்து காரியகர்த்தா ரொம்ப கம்மி தான். இப்போ தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்மளோட காரியகர்த்தாக்கள் வந்து கொஞ்சம் வலுவான ஆளுங்க தான். நிறைய இடங்களில் அவங்க கொண்டு போனால் நிறைய வேலை செய்யணும். நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும், மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு படுத்தணும். நீங்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெளி விஷயங்களை கவனம் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 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 வீட்டில் கூட சமைக்கிறது இல்லை, வெளியே தான் சாப்பிட்றாங்க. அதனால் வெளி கவனம் அதிகமாக இருக்குது. அவங்க கொஞ்சம் நிதானமாக உட்கார்ந்து சிந்தித்தால் கண்டிப்பாக பாரதிய ஜனதாங்கிறது ஒரு மாபெரும் அரசியல் என்பது, ஒரு மாபெரும் தேசிய ஒரு கட்சி என்பதும், ஒரு தேசபக்தி கட்சி என்பதும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நேரம் இல்லை. இப்போ மீடியா இப்படி திருப்பி பார்த்து 2 செய்தியை பார்த்துட்டு அவங்க அவங்களோட ஓட்டத்தை போயிடுறாங்க. அது மாற்றி அமைக்கணும், கொஞ்சம் நிதானமாக அவங்க பார்க்கணும். இந்த தேசத்தை யார் வலுப்படுத்துவாங்க? இனி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே இந்த தேசத்தை மாற்றுறதுங்கிற ஒரு விஷயம், ஒரு 50 வருஷம் கழித்து இந்த தேசம் எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படி சிந்தித்திருந்தால் நம்ம இப்போ சுதந்திரம் வாங்கி நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு 50 வருஷம் கழித்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த மக்கள் நிதானமாக சிந்திக்கணும். அப்படி சிந்தித்த யாராக இருந்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க.
அதே நேரத்தில் எங்கள் பொறுப்பாளர்கள் எங்கள் நிர்வாகிகள் இப்போ நம்ம அவங்க எல்லாருமே இப்போ வேலை களப்பணி செஞ்சுட்ருக்குறாங்க, காசுக்காக செய்யலாம். அவங்கெல்லாம் வந்து ஒரு சர்வீஸாக செஞ்சுட்ருக்குறாங்க. மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரியாணிக்காகவும் காசுக்காகவும் சரக்குக்காகவும் போய் வேலை செய்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதாவில் அப்படி இல்லை, இது ஒரு அவங்க தொழில் செய்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமாகவே இருக்குண்ணா. ஏன்னா எல்லாருமே சொல்கிறது வந்து பாரதிய ஜனதாவில் நாங்கள் காசுக்காக போகல, நாங்கள் கை காசை போட்டு போகிறோம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கான சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது ஒரு தேசபக்தி இயக்கம். அந்த இயக்கத்திலேருந்து வெளியே வந்தவங்க அத்தனை பேருமே தேசத்துக்காக சேவை செய்கிறோம். அதே மாதிரி ஹிந்து முன்னிலிருந்து வர்றவங்க ஹிந்து உணர்வோடு வேலை செய்கிறாங்க, தேசபக்தியோடு செய்கிறாங்க. பாரதிய ஜனதாவில் இவங்க எல்லாருமே உள்ளே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதாவில் தேசபக்தி இருக்கிறவர்கள் நிறைய பேர் பாரதிய ஜனதாவில் இருக்காங்க. ஒரு குப்பை போட்டால் கூட எடுக்கணும், ஒரு பேப்பர் போட்டால் கூட எடுக்கணும், இது என்னோடய மண், என்னோடய தேசம் அப்படிங்கிற உணர்வோடு வேலை செய்கிறனால காசுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா தொண்டர்கள் அல்ல. ஏன்னா இது நான் வந்து இப்போ மோடிஜி வந்தப்போ கூட பார்த்தேன் நான், இந்தளவுக்கு வந்து பூ பூட்டினதெல்லாம் ஆரவாரம் இருந்துச்சும். அவங்க போனதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது உண்மையிலே அது ஆரோக்கியமான விஷயந்தான். இப்போ இன்னொன்று பார்க்க கேட்கணுன்னா, இப்போ அம்பேத்கர் போட்ட சட்ட திட்டங்கள் இது இப்போ மாற்றப்படணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இதுவும் அதே சட்டம் இருக்கிறது. சிறுபான்மையருக்கு கொடுக்குற அங்கீகாரமாக இருக்கட்டும், இல்லை தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ கொடுக்குற அங்கீகாரமாக இருக்கட்டும், இதில் ஒரு மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மைகளுக்குங்கிறது இங்கே சிறுபான்மைகள் யாரும் கிடையாது. முதல்ல அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சிறுபான்மை எப்படின்னா வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து குடிபெயர்றவங்க தான் சிறுபான்மைகள். இங்கிருந்து மதம் மாறுபவர்கள் சிறுபான்மைகள் அல்ல. முதல்ல அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். அடுத்த நிலை, இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம், உண்மையிலே ஒரு பெரிய சமூகம் பின்தங்கி இருக்கு. அந்த சமூகம் முன்னேறணும், அந்த சமூகம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சட்டமே உருவாக்கப்பட்டது. அம்பேத்கர் அவர் ஒரு மாபெரும் தலைவர், அவர் நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அந்த தலைவர் இல்லை என்றால் இந்த சட்டம் இருந்திருக்காது, அந்த சமூகம் மேலே வந்திருக்காது. ஆனால் அந்த சமூகம் வந்து இனி விழிப்புணர்வு அடையலை அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷயம். அது என்ன காரணம் அப்படின்னா, திராவிட அரசியல்வாதிகள் இந்த சமூகத்தை அந்த சட்டத்தை கொண்டு போய் சரியாக சேர்த்தலை, இவங்களை படிக்க வைக்கலை. இவங்க படித்து நல்ல ஒரு நிலையில் இருந்தாலும்னால் இவர்கள் திராவிட கட்சியை புறக்கணிச்சிடுவாங்க. ஏன்னா அம்பேத்கரை சொல்லக்கூடிய சிந்தனைகள் வேறு. அவர் முழுக்க முழுக்க சொல்கிறார், உன்னோட கல்வியும் உன்னோட பொருளாதார ரீதியும் இது ரெண்டு மட்டும்தான் உன்னை பெரிய மாற்றத்தில் கொடுக்குங்கிறார். அவர் வேறு எங்கேயும் எந்த மதத்தையோ எந்த ஜாதியோ எந்த விஷயத்தையோ அவர் சாடலை, நீ படின்னுங்கிறார். அவர் சொன்ன விஷயமே வேறு, அம்பேத்கரை வச்சு இவங்க சொல்கிற விஷயமே வேறு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீம்ராவ் அம்பேத்கர் வந்து ஒரு மாபெரும் தலைவர், எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுத்தவர். அவர் ஒரு அரசியல் மாற்றத்தை பெரிய அளவில் கொடுத்தவர். இந்த பாரதத்தில் கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். அவரை அப்பேற்பட்ட ஒரு தலைவரை மதிக்க தெரியாமல் ஜாதி தலைவர் ஆகிட்டாங்க இவங்கெல்லாம். இன்றைக்கி பேசக்கூடிய எல்லா தலைவரும் அவர் ஜாதி தலைவராக பார்க்குறாரு. அவர் ஒரு தேசிய தலைவர், அவர் உலகத்துக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவர் சொல்லக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் வலுவாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு தலித் மக்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்த்து இருந்தால் அந்த மக்கள் மேலே வந்திருப்பாங்க. ஆனால் அந்த மக்கள் மேலே வரக்கூடாதுங்கிறதுக்காக சரக்கு பாட்டிலும் பிரியாணியும் கொண்டு போய் சேர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம அம்பேத்கரோட சட்டங்கள் என்ன ஆகும்? கண்டிப்பாக அது பயனில்லாமல் இது பாரதிய ஜனதா ரொம்ப விழிப்புணர்வாக இருக்குது. அந்த சட்டங்களை கொண்டு போய் சேர்த்தணுன்றது பாரதிய ஜனதா தெளிவாக இருக்குது. அம்பேத்கரையோ அம்பேத்கர் சட்டத்தையோ பாரதிய ஜனதா என்றைக்குமே புறக்கணிக்கல. ஏன்னா அதை வலுப்படுத்துறதுக்கான பல சட்டங்களையும் அவங்க சேர்த்திருக்கிறாங்க. இல்லை, இப்போ அது அதே சட்டத்தையே ஃபாலோ பண்ணலாமா, இல்லை பொருளாதார அடிப்படையிலையும் இப்போ கொண்டு போகலாமா? இப்போ வந்து சட்டங்கள் வந்து இப்போ நாள் நகர நகர வேகமாக ஓடுறனால சட்டங்கள் வலுவாக இருக்கணும். இனி வரக்கூடிய சட்டங்கள் வலுவாக இருக்கணும், இந்த சட்டம் சமநிலையாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சமநிலை கொண்டு வந்துடணும். அதே நேரத்தில் எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சிறுபான்மைக்கு இவ்வளோ காலங்கள் வந்து ஒரு சலுகைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பான்மைகளுக்கு அந்த சலுகைகள் கிடையாது, ஆனால் சிறுபான்மைகள் கிடச்சிருந்தது. இப்போது எல்லாத்துக்கும் சமமான சலுகைன்னு வரும்போது அங்கே சிறுபான்மையும் இல்லை பெரும்பான்மையும் இல்லை. அப்போ சட்டம் நேர்கோடாக இருக்க வேண்டும், சட்டம் எங்கேயும் வளையக்கூடாது. அதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கும். ஜாதிக்கு ஒரு சட்டம், மதத்துக்கு ஒரு சட்டம் அப்படின்னாலே சட்டம் இல்லை இல்லை கண்டிப்பாக அதுக்காக சட்டம் உருவாக்கப்படலை இல்லை கண்டிப்பாக. நம்ம சிவில் சட்டம் கூட மாறுபடும், அது மாறுது. இப்போ சிறுபான்மையிற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க இல்லையா, சலுகைகள் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ மதசார்பற்ற நாடுன்னு இந்தியாவை சொல்லிட்டு அவங்களை கொடுக்கறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மைகள் சிறுபான்மைகள் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். கண்டிப்பாக இவங்கெல்லாம் நம்மளோட நம்ம ஒன்று தான், அண்ணன் தம்பிக்கு தான். ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அவருக்கு சிறுபான்மையாக ஆகப்பட்டார்கள். அந்த சிறுபான்மைகளுக்கு நம்ம ஒரு சலுகை கொடுக்குறோம். இங்கிருந்து மெக்கா மதினா போகிறதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா மானியம் கொடுக்குறோம். ஆனால் நான் சௌரிமலை போகிறதுக்கு எனக்கு வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போது இங்கே பெரும்பான்மையான இந்துக்கள் அதை அனுபவிக்க முடியலை.
இங்கிருந்து காசியோ கைலாசோ எங்கேயோ போறக்கு அவங்களுக்கு மானியம் கிடையாது. ஆனால் சிறுபான்மைகள் இங்கிருந்து மெக்கா மதினா போறக்கு நம்ம அனுமதி கொடுக்குறோம். என்ன காரணம்னா சிறுபான்மைகள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கலான்ட்டு. ஆனால் இந்த சலுகையே ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த சலுகை பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம சமமாக பார்க்க வேண்டும். ஒரு ஜாதியோ ஒரு மதத்திற்கான சலுகைகள் எதிர்க்கின்ற இந்த கேள்வி என்னோட கேள்வி. கண்டிப்பாக அது மதசார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு, ஆமாம், அதில் நம்ம மதத்துக்கு தனியாக சிறுபான்மையினர் இட ஒதுக்கீடு கொடுக்குறோம்னா அப்போ மத சார்புள்ள நாடாகவே அப்போ அதை நம்ம ஒழிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை நான் ஒழிக்க சொல்லவில்லை, இந்த மதத்தின் பேராக ஒரு சலுகைகள் கொடுக்க. இதை பாரதிய ஜனதா கட்சி செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். அதற்கான பாரதிய ஜனதா மட்டும்தான் செய்யும் என்பது என்னோட ஆணித்தனமான நம்பிக்கை எனக்கு. கோயம்புத்தூர் தொகுதி நட்சத்திர தொகுதியாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருமே அதை பற்றின விமர்சனங்களே வச்சுட்ருக்கோம். மற்ற தொகுதிகள் எப்படி இருக்குன்னு? ஸோ எத்தனை இந்த வாட்டி எத்தனை இலக்கில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா உருவான ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனசங்கத்திலேருந்து பாரதிய ஜனதா உருவாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட்டு பேங்கில் கடிகத்தில் வேலை செய்யறதுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கூட அப்போ உருவாச்சு. அத்வானி அவர் தான் வந்து அகில இந்திய லெவலில் ஒரு பொறுப்பில் இருந்தாங்க, அவர் ஒரு பிரச்சாரக்காக கூட இருந்தார். ஆனால் கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி சேர்ந்தோம் டெல்லியில். இது பார்த்தீங்கன்னா நீ நிறைய பேருக்கு தெரியாது, முதல் பாரதிய ஜனதாவோட கூட்டணியே கம்யூனிஸ்ட் தான். அங்கே வார்டுகள் நிறையா பிடிச்சோம், கவுன்சிலர் வார்டுகள் நிறையா பிடிச்சோம், டெல்லியிலலாம் நிறையா பிடிச்சோம். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்த்தது, ஐயோ நம்மளை இவங்க சாப்பிட்ருவாங்க, நம்ம இவங்க கூட கூட்டணி வைக்கக்கூடாது, மதவாத கட்சின்னு இவங்க புதுசாக ஆரம்பித்தான். அப்போ கூட்டணி வைக்கும்போது தெரியலையா மதவாத கட்சின்ட்டு. அடுத்தது காங்கிரஸ், காங்கிரஸ் பயந்துருச்சு, என்னடா ஒரு கட்சி ஒன்று விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்க, இது என்னடா சொல்ல வருது அப்படின்ட்டு. அது ஒரு தேசபக்தியான கட்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் காங்கிரஸ் ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்கு. அது எப்படி உருவாக்கி வச்சுருக்குன்னு பாருங்கள். காங்கிரஸ்ங்கிறது ஒரு பிரிட்டிஷ்காராக வச்ச பேர், கூட்டமைப்புன்னு பேர். காங்கிரஸ்னால் கூட்டமைப்பு, நிறைய காங்கிரஸ் தலைவருக்கு அது தெரியாது, காங்கிரஸ் தலைவர்களுக்கு அது கூட்டமைப்புங்கிறது தெரியாது. அந்த காங்கிரஸ் என்னவாக இருக்குது, இயக்கமாக இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் இப்படி பல தியாகிகள் உருவான ஒரு தளமாக இருக்கிறது. அது அரசியல் தளமாக மாற்றினது நேருவோட குடும்பம் தான், நேருவோட குடும்பம். இந்த காங்கிரஸ் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த பணக்கார கூட்டமாக மாறுகிறது, ஏழைகளுக்கான ஒரு திட்டங்கள் இல்லைங்க. அப்போ இதை மாற்றி அமைக்கணும், தேசத்தை புறநமைக்கணும். ஒரு நம்ம ஒரு 1000 வருஷம் அடிமையாக இருந்தோம், மறுபடியும் நம்ம வந்து சுதந்திரம் பெறுறோம், சுதந்திரத்துக்கு அப்புறம் நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ்கிட்ட இல்லை அந்த நிலைப்பாடு. அப்போ காங்கிரஸ் ஒட்டுமொத்தமான சித்தாந்தம் அழிஞ்சிருச்சு. அப்போ பாரதிய ஜனதா எழுந்திருக்குது. அப்போ பாரதிய ஜனதா எப்படி அது உருவாகுது? தேசபக்தியோட இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சால், 100 வருஷம் கழிச்சால், இல்லை 150 ஆண்டுகள் கழிச்சால் இந்த நாடு இந்த மண் எப்படி இருக்கணுங்கிற ஒரு கனவு இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அது காங்கிரஸ் கிட்ட இல்லை. அதனால் பாரதிய ஜனதா மறுபடியும் உயிர் பெற்றுச்சு. இது வந்து ஏதோ சாடியோ இல்லை ஏதோ பெரிய அரசியல் பண்ணியெல்லாம் வரலை. காங்கிரஸோட ஏமாற்றமான 70 வருஷம் அரசியல் பாரதிய ஜனதாக்கு சாதகமாயிருச்சு. இது அப்படியே எல்லா இடத்துலையும், யூபி, உத்தரப்பிரதேசம், குஜராத், நம்ம பார்த்த ராஜஸ்தான், பல பகுதியில் பாரதிய ஜனதா வலுவடைஞ்சிட்டு வருது. தமிழ்நாட்டுக்குள்ளே கர்நாடகா, ஆந்திரா, கேரளா சைடில் கொஞ்சம் நம்ம கம்மியாக தாக்கம் இருக்குது. இங்கே என்னென்ன தாக்கம் இருக்குதுன்னு பார்த்தா திராவிட அரசியல் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த திராவிட அரசியல் எப்படி கொண்டு போகுது? முழுக்க முழுக்க கடவுளோட வெறுப்புத்தன்மையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. கடவுள் இல்லை, அந்த வெறுப்புத்தன்மையில் கொண்டு போகிறாங்க. இந்த வெறுப்புத்தன்மையை மாற்ற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா வரணும். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம இன்றைக்கி சாமி கும்பிட்றோம், ஒவ்வொரு பெண்களும் தாலி கட்டி இருக்கிறோம், ஒவ்வொரு பெண்களும் ஆன்மீக விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். இந்த ஆன்மீகமும் தேசபக்தியும் தெய்வீகமும் இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவோட ஒரு வேறு தான். இந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ளே வளரணும் அப்படின்னா இது வீட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்துக்களாக மாற வேண்டும், அவ்வளோதான். இதில் வந்து கிறிஸ்தவர்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கோவா பகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகம், ஆனால் அங்கே பாரதிய ஜனதா ஆட்சி செய்து. ஏங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பாரதிய ஜனதா ஆட்சி செய்துன்னா அப்போ அங்கே நல்ல திட்டங்கள் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன் போன தடவை பொன் ராதாகிருஷ்ணன் ஜி ஜெயித்தார், கன்னியாகுமரி மாவட்டங்களில் அந்த இடத்துல ஜெயித்தார். அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க. அங்கே எப்படி அவர் ஜெயித்தார்? சிறுபான்மைகளுக்கான உண்டான பாதுகாப்பு அரண் பிஜேபி தான். அரசியல் மத ரீதியான அரசியல் நாங்கள் பண்ணலை, அவ்வளோதான். ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள் தேசபக்தர்களாகவும் ஒரு தொண்டனாகவும் பார்த்து அவங்கள அரவணைக்கிற மக்களை. அதனால் பாரதிய ஜனதா ஒரு ஜாதியோ ஒரு மதத்துக்கு உள்பட்டது அல்ல, அது ஒரு தேசிய கட்சி, தேசிய சிந்தனை உள்ளது. அது உலகளவில் ஆட்சி செய்யணும்னு எங்களோட விருப்பம், அவ்வளோதான். இப்போ இந்த வாட்டி எத்தனை இலக்கில் ஜெயிக்கணும் தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஜெயிக்கிற இலக்குக்காக நிற்கலை. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நாங்கள் ஏதோ ஜெயிச்சு அங்கே போய் நின்று பல விஷயத்தை மாற்றோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் தெளிவாக இருக்கணும்,
மக்களோட சிந்தனைகளை தெளிவுபடுத்தணும், அவ்வளோதான். இது ஒரு ஓட்டு வங்கியாக மாறணும். தேசபக்தர்கள் எல்லாம் ஒரு ஓட்டு வங்கியாக மாறினால் பாரதிய ஜனதா ஜெயிச்சிடும். தேசபக்தி இல்லாதவர்கள், கடவுள் மறுப்பு இல்லாதவர்கள், கடவுள் மறுப்பு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் ஆட்சியில் அமர்ந்தால் இந்த தேசத்துக்கு கேடு தான். அதனால் பாரதிய ஜனதா இலக்கை வைத்து தான் பயணம் போகுது. இப்போ இதுவரைக்கும் கேட்காத ஒரு கேள்வி என்ன, பாரதிய ஜனதாவில் இப்போ அண்ணாமலை அவர்கள் வென்றுவிட்டார் அப்படின்னா திருப்பி 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் முதல்வர் வேட்பாளராக நிற்பாரா? அப்படி நிற்கிற பட்சத்தில் வந்து இப்போ இந்த அமைச்சர் பதவியே அவர் துறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி எலெக்ஷனுக்கு வருமா, இல்லை ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்களை வந்து மந்திரியாக்குறதா? இது ஜனநாயகத்துக்கு ஒரு தமிழ்நாட்டு விஷயத்தை கொண்டு போகணும், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். ஏன்னா ஒரு பெரிய மாயை உருவாக்கி வச்சிருக்காங்க. நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டோட அரண் அப்படின்னு சொல்லி அது பொய்யான விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை உடைக்க வேண்டும் என்றால் இவர் பார்லிமெண்ட்ல போகணும், அதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சிக்கலாம். அது காலம் பதில் சொல்லு, என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அந்த நேரத்தில் எந்த தலைவர் வரணும், யார் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் இப்போதைக்கு களம் தேவை, இப்போதைக்கு இந்த சூழ்நிலை தேவைப்படுது, அதுக்கப்புறம் வரக்கூடியதை அந்த காலம் முடிவு பண்ணும். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து இங்கேயும் அண்ணாமலை ஜெயிப்பார், சென்ட்ரலில் மோடி ஜெயிப்பாருங்கிற பெரிய நம்பிக்கையோட, தேசத்துக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி விடைபெறுவோம். கண்டிப்பாக நன்றி. வணக்கம். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய பாரதிய ஜனதா தொண்டர்களும் சரி, எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தாமரைக்கு வாக்களிக்கணும், தாமரைக்கு வாக்களிக்கணும், தாமரைக்கு வாக்களிக்கணும். வந்தே மாதிரம். நன்றி.